தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மக்களை புரிந்து கொண்டவன் தான் மக்களின் தலைவனாக இருக்க முடியும். ஏழைகளின் கண்ணீரை துடைப்பவன் இறைவனுக்கு சமம். அந்த வகையில் நமது சேர்மன் சத்யநாதன் அவர்கள் எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பேங்க் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு ஏழை மக்களாகிய உங்களுக்கு பணம் கடன் வாங்கித்தர ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்பொழுது நமது பேங்க் அதிகாரி லட்சுமணன் அவர்கள் பேசுவார்கள். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே நீங்க தான், நாடி நரம்புகளே நீங்க தான், சதைகளே நீங்க தான், ரத்தங்களே நீங்க தான், இந்த நாட்டினுடைய மூளைகளே. என்னங்க கறிக்கிற கரை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேங்க் விஷயமா எதாவது பேசுங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய உழைப்பால தான் பணக்கார மாடி மேல மாடி கட்டுறான். ஏப்ப நம்ம சேர்மன் கட்டலையா? அப்படிப்பட்ட ஏழைங்களுக்கு தான் மாசா மாசம் சம்பளம் கிடைக்கிறது இல்ல, சந்தோஷம் இருக்கிறது இல்ல. ஆகையினாலதான் எங்க பேங்க்ல இருந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் கடன் உதவி செய்யறதா ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். அந்த பணத்தை வச்சு நீங்க மாட்டை வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கணும். இந்த கடன் பணத்தை நீங்க 2 வருஷத்துல திருப்பி கொடுத்தா போதும். இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் ஒரே இனம், ஒரே குலம். நாம் அனைவருக்கும் இந்தியர் என்ற ஒருமைப்பாடு உணர்வு வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் வாங்கிய சுதந்திரத்திற்கு அர்த்தமே இல்லை. நாம எங்க சுதந்திரம் வாங்கணும்? மகாத்மா காந்தி இல்ல? அது சரி. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் கடன் உதவி வழங்குவதற்காக பேங்க் அதிகாரி அவர்கள் வந்திருக்கிறார். முதன்முறையாக நமது ஊரை சார்ந்த மாற்றுக் கட்சி நண்பர் நல்லதம்பி அவர்கள் கடன் தொகையை பெற்றுக் கொள்வார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் பெற்றுக் கொள்வார்கள். கிராமத்து மக்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசை. உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்லுங்க, அதை அரசாங்கத்துக்கு சொல்லி நிவர்த்தி பண்றேன். நம்ம சத்யநாதன் சேர்மன் இருக்காரு, அவருக்கு தற்புகழ்ச்சியே பிடிக்காது. பொதுமக்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? ரோடு போட்டாரு, அதை வெளியில சொன்னாரா? பாலம் கட்டி இருக்கிறாரு, அதை வெளியே சொன்னாரா? கோயிலுக்காக கும்பாபிஷேகம் பண்ணாரு, அதை வெளியில சொன்னாரா? அவ்வளவுங்க. நேற்று ராத்திரி ஒரு பொண்ணை கற்பழிச்சாரு, அதை வெளியே சொன்னாரா? அந்த பொண்ணை கற்பழிப்புல இருந்து காப்பாத்தினாரு, அதை வெளியில சொன்னாரா? தண்ணி அடிச்சிருக்காரு, அதை வெளியே சொன்னாரா? ஒரு கழவி குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக போனாங்க, அந்த கழவிக்காக இவரே பைப்புல தண்ணி அடிச்சு கொடுத்தாரு, அதை வெளியில சொன்னாரா? தற்புகழ்ச்சியே எனக்கு பிடிக்காது. சொல்ல வேண்டியத சுருக்கமா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, தாய்மார்கள் வரவே இல்லையா? யாரு முக்கியமா அவங்களை கூட்டு வர மாட்டீங்களே? பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின லோன் பணத்தை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நீங்க செலவழிச்சிருவீங்க, இல்லைன்னா முகமூடி கொள்ளைக்காரங்க கொள்ளை அடிச்சிருவாங்க. அதனால நீங்க வச்சிருக்க பணத்தை ஒட்டு மொத்தமா ஐயா கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வச்சுக்குவாரு. ஐயா, எல்லா பணத்தையும் உங்ககிட்டே கொடுத்துரும், நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். கவலையே படாதீங்க, உங்களுக்கு மாடு, கண்ணுக்குட்டி, ஒரு முளை கயிறு எல்லாம் வாங்கி தர்றோம். நீ மட்டும் ஏண்டா பணத்தை கொடுக்காம நிக்கிற? ஐயா, இந்த பணத்தை வச்சு நானே மாடு வாங்கிக்கிறேங்க. நில்லுடா, ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. ஐயோ, இந்த வருஷம் கோயில் கும்பாசையும் செஞ்சு கும்பத்தை அடிச்சிட வேண்டியதுதான். அதான நம்ம வேலை. குமரேசா, அடே, உங்களுக்கு என்ன திமிரு இருந்தா என் மேல கிண்டி புள்ளி அடிப்பீங்க உங்களை? யோ, இந்த வயசுக்கு மேல ஓடி போய் நீ அவங்கள பிடிக்க முடியுமாயா? விட்டுறியா போகட்டும். தர்மலிங்கம், இவங்களை நான் சும்மா விட போறது இல்ல. இப்பவே நம்ம சேர்மன் சத்யநாதன் கிட்ட சொல்லி இனிமே எந்த கிராமத்திலுமே கிட்டி புள்ளி அடிக்க கூடாதுன்னு சட்டசபையில ஒரு சட்டத்தையே கொண்டு வர சொல்ல போறேன். யோ புண்ணியகுடி, சட்டசபை நம்ம கிட்ட மாட்டிட்டு என்ன முழி முழிக்குது பாத்தியா? என்ன சத்யநாதன் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரானா இப்படித்தான் இருக்கும்.
சரிதான் வயா வேலையை பார்ப்போம். எதுக்கு அந்த பக்கம் பம்பரம் விளையாட போறானுங்க? நான் முக்காட போட்டுக்கிறேன். போட்டுக்க போட்டுக்க. நொண்டின்னு சொல்லிட்டானுங்க, அதான் என்னால தாங்க முடியல தெரியுமா? யோ உள்ளதானே சொன்னாங்க, இந்த ஊர் பசங்க உருப்பண்ணம்னா பள்ளி கூட ஒழுங்கா நடக்கணும், அப்பதான் இந்த ஊர் பசங்க உருப்பியா. ராமசாமி எங்கயா போயிட்டு இருக்க? வெட்டுறதுக்கு. வெட்டுறதுக்கா? யாரு மாட்டத்தான். அட பாவி, கோமாதாவ குளமாதாவ வெட்டுறது கொடுமை இல்லையா? அதுலயும் இது காமதேனு எதா இருந்தா என்னங்க? இந்த தொத்த மாட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? வெட்டுக்கு விட்டாலும் துட்டாவது கிடைக்கும். யோ எப்படியாவது இந்த தொத்த மாட்டை எல்லாம் அமுத்தி நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம் ஐயா. ஆமா ஐயா, இவங்க கிட்ட இருந்து மாட்டை சீப்பா வாங்கி ஊர் ஜனங்க தலையில கட்டிடுவோம். சும்மா ஏயா, இந்த மாடெல்லாம் என்ன விலையினா தருவேன்? 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. 2000 ரூபாயா? 400 ரூபாய் குறைச்சு தர்றேன். நம்ம சேர்மன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறிய. சேர்மனுக்கு எதுக்கு இங்க மாடு? ஒண்ணு இல்ல, அவர் இன்னையில இருந்து மாடு மேய்க்க போறாரு. யோ மடையா, இந்த மாதிரி நொண்டி நொட நோஞ்சல்லாம் வாங்கி பூஜை பண்ணி காப்பாத்துவாரியா? இப்ப இவர் நொண்டி, இவர் வச்சு காப்பாத்தல தானே? எது பேச்சுன்னு சொன்னியா? சேர்மன் வீட்டுல கொண்டு போய் மாடெல்லாம் சேர்த்துறியா? இப்பவே ஓட்டு போறங்க. இத பாரு, இப்படிப்பட்ட இழுச்சி வாயனுக்கு இருக்கிற வரைக்கும் இந்தியா உருப்படவே உருப்படாது. வந்துடப்படாங்க. இந்த மாட்டுக்கு எத்தனை எலும்பு இருக்குங்கிறத எண்ணிப்பிடலாமையா? ஆனா அவங்க பொய்களை தான் எண்ணவே முடியாது. ஏய்யா, எலெக்ஷன் டைத்துல தான் நோட்டு நீட்டி ஓட்டு படிக்கிறீங்க. இதுல என்னைய தப்பு? ஓட்டு போட்டவன் ரோட்லயே போறான், ஓட்டு வாங்கினவன் ஊட்டிக்கு போறான். இந்த பாரியா, ஓட்டு கேட்கிற வரைக்கும் தான் நீ அவனை பார்க்கலாம். அவன் ஜெயிச்சுட்டான், அவனை நீ பார்க்கவே முடியாது. அவன் போட்டாவத்தான் நீ பார்க்கலாம். இந்த மாதிரி தொத்த மாடுகள் எங்க தலையில கட்டிப்பட்டு பேங்கல வாங்கின படத்துக்கு பொய் கணக்கு எழுத பாக்குறீங்களா? இது அநியாயமியா? அக்கிரமம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, மேலிடத்துல புகார் பண்ண முடியும். ஆள் போல் இருக்கு. இப்படி விட்டால இந்த ஊருக்கு தேவைங்கிற நல்ல தம்பி, நீ கேக்குறது நியாயம், நீதி, நேர்மை, இதுல தப்பே கிடையாது. இருந்தாலும் இந்தியாவில இருக்க குழந்தைகளே வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கு. மாடு எப்படிப்பா போஷாக்கா இருக்கும்? மாடு வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கும். சாணி போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? சாணி எடுத்து விரட்டி தட்டி புடைச்சுக்க. அண்ணே, ஏதோ தொத்த மாடாவது கிடைச்சத அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எனக்கு கிடைச்சதும் இதே மாதிரி தான். தம்பி, உன்ன மாதிரி ஆளுக தான் நம்ம ஊருக்கு ரொம்ப தேவை. புண்ணியம், அடுத்த ஆளை பாப்பமா? வா தர்மு, ரொம்ப நேரம் நின்னா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க போல் இருக்கு. வரட்டுமா? நல்ல தம்பி. தர்மம், புண்ணியம், சத்தியம், இப்படி சம்பந்தம் இல்லாம பேர்களை வச்சுக்கிட்டு இந்த ஊரையே கொள்ளையடிக்கிறானுங்கப்பா. எல்லா ஊர்லயும் இப்படித்தானே இருக்குது. ஆமாப்பா, சுதந்திரம் கிடைச்சா காலுக்கு செருப்பு கிடைக்கும் நினைச்சோம், ஆனா காலையே வெட்டி போட்டானுங்க பாவிங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சேர்மன் சீட்டு ரொம்ப சுகமா தான் இருக்கு. அம்மா, நீ யாரு? ஏயா கேட்க மாட்டேன். சேர்மன் சீட்ல உட்கார்ந்த உடனே பழைய ஆட்கள்லாம் மறந்துடுவீங்களே. அது இருக்கட்டும் ஐயா, நம்ம சேர்மன் இந்த தொத்த மாடுகளை வச்சு 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். அடுத்த வருஷம் நாமளும் சேர்மனுக்கு நிக்கணும், சில்லறைய சம்பாதிக்கணும். என்னையா என் சீட்ல உட்கார்ந்துருக்க? இல்ல, உங்க சேர்மன் சீட்டு எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்னு பார்த்தேன். எந்த கட்சி வந்தாலும் ஏசிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, என்ன இன்னைக்கு ஐயாவுடைய முகம் ரொம்ப மறுமலர்ச்சியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வருது இல்ல, அதான் புது மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. வணக்கங்க. வணக்கம். ஆமா, நீதான் புதுசா வந்திருக்க டீச்சரா? உன் பேர் என்ன? சாரதா. பேரு ரொம்ப நல்லாவே இருக்கு. இவர் எல்லாத்தையும் பார்த்து இப்படித்தான் சொல்லுவார். ஆமா, இதுக்கு முன்னால டீச்சர் வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லீங்க. நாம கட்ட கொடுத்துருவோம். பெரம்பு கொண்டு வந்திருக்கியா?
எதுக்குங்க? இவரை போட்டு அடிக்கிறது நீ வேற. எங்க ஊர் குழந்தைகளுக்கு ரொம்ப வாலு, அத அடக்கணும். ஏன் வளவளர் பேசிட்டே இருக்க? நம்ம சாரதா ரொம்ப கடப்பா வந்திருக்கோம். சாரதா குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறியா? முருகா, டே முருகா, முருகா, சாரதாவ குவார்டர்ஸ் கூட்டிட்டு போ, பெட்டியும் தீட்டு போ. அப்ப நான் வரேங்க. அடிக்கடி வர வேண்டியிருக்கும், சம்பளம் வாங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சுங்க. உடனே வேடிக்கை பாப்பீங்களே, இருங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வசந்தா, வசந்தா. என் பேர் வசந்தா இல்ல, சாரதா. அது இல்லம்மா, நீ இந்த கிராமத்துக்கு வந்த உடனே இந்த கிராமத்துல வசந்த வீசுது, அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். அது கிட்டும் வா, நீ தங்குற இடத்த நான் காட்டுறேன். உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம்? ஐயோ ஐயோ, இதுல என்ன சிரமம் வேண்டி கிடக்கு? தாய் குளத்துக்கிட்ட உதவ வாங்குறதுக்குன்னு, தாய் குளத்துக்கு உதவுறதுக்குன்னு நான் ஜென்மம் எடுத்திருக்கேன். ஆமா, நீ மட்டுமா பஸ்ல தனியா வந்த? பஸ்ல கண்டக்டர் டிரைவர் எல்லாரும் தான் வந்தோம். ஐ டாமா, நான் எதுக்காக சொன்னேன்னா, தங்கிறதுக்கு உன் கூட ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணணும். தப்பா நினைக்காத, சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரிய ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே நல்லா சமைப்பேன். ஐயோ, உன் பொன்னான மேனி அடுப்புக்கு முன்னால நின்னா உன் உடம்பு உருகிடாதா? இத கேள்விப்பட்டா சேர்மன் உடம்பு கருகிடாதா? அவரே எங்க கருகணும் சொல்றேன். இதே மாதிரிதான் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு, 2 லட்சம் ரூபாயில பங்களா வாங்கி கொடுத்தாரு பாத்ரூமோட. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்துச்சு, 3 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தாரு பட்டாவோட. கலப்ப அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? விலை வேணுமா, நிலம் வேணுமா, கலப்ப வேணுமா, எது வேண்டும் சொல் மனமே. ஐயா, எல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உனக்கு வாங்கி கொடுத்த என்னடா பண்றது? நீ எதுக்குமே உபயோகப்பட மாட்டேன். முதல்ல 8 முடத்துல ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு அதுல கூட அசிங்கமா இருப்பான் போடு. இந்த ஊர்ல பிள்ளைங்க சரியா பள்ளி கொடுத்து போறது இல்லையா? இங்க வர டீச்சருங்க 3 மாசத்துக்கு தங்குறது இல்லையாமே. ஏன் என்ன நம்ம கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்கிய? உண்மையா? எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சது. நான் தங்க போற வீடா? முருகா, இங்க வா. இந்த சாப்பிடு. பரவாயில்ல, சாப்பிடு. இதுல என்ன இருக்கு? இந்த வாங்கிக்க. லட்சுமி, வேலைக்கார நாய்க்கு விருந்து சோறா. ராத்திரி பகல மாடா உழைக்கிறாருன்னு கொடுத்தேன். பாவம், அவரும் மனுஷன் தானே. மனுஷனா? ஏழைகளை மனுஷனா நினைச்சா நம்மளை இருச்சவன் ஆக்கிடுவானுங்க. அவனுகளை மிருகமா நடத்தினா தான் நாம பெரிய மனுஷனா இருக்க முடியும். என்ன பாக்குற? இவனுக்கு எப்பவும் போல பழைய சொத்தையும் கூடை ஊத்து. இது மாதிரி ருசியை காட்டவே காட்டாத. என்ன ஒழுங்கா டம்ளர் புடிண்டா? கப்ப ஊடி சொத்தா, முழு டம்ளர் ஊத்துறிய? அரை டம்ளர் ஊத்தியா? இனிமே டம்ளரை சின்னதா செய்ய சொல்லணும். எனக்கு மணி 10 தான் ஆச்சு, இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சா அதுக்குள்ள பெல் அடிச்சிட்டீங்க? ஏமா, எங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டாமா? அதனால தான் சீக்கிரமா பெல் அடிச்சோம். சரி, அதுதான் போகட்டும். பிள்ளைங்களுக்கு உப்புமா போடாம இப்படி 1.5 கிளாஸ் பால் ஊத்துறீங்களே, என்னங்க நியாயம் இது? நாங்க உப்புமா கொடுப்போம், ஊறுகாய கொடுப்போம், பல்பொடி கொடுப்போம், மூக்குப்பொடி கொடுப்போம். அத கேட்க நீ யாருமா? மாசம் மாசம் சம்பளம் வாங்கணுமா? சமைச்சமா, சாப்பிட்டமா, ஓஞ்ச நேரத்துல யாரையாவது லவ் பண்ணுமான்னு இரு. போமா, கேள்வி மேல கேள்வி கேட்க வந்துட்டேன். அப்பாப்பா, நம்ம பக்கத்து வீட்டுல 10 ரூபாய் கடை வாங்கினா இல்ல, அவன் குடுத்தா தான் போவேன்னு உன்ன மாதிரி ஒட்டக்கால நிக்கிறான். அப்படியா?
இந்த கடனுக்கு பதிலா அந்த பால் கொண்டு கொடு. ஏய், உங்களுக்கு எல்லாம் பால் கிடையாது, போங்கடா. சீக்கிரமா இந்த பசங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடு. பாவீங்களா? பயப்படாதீங்க, இது கோயில்ல வளர்ற பாம்பு, யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அப்படிங்களா? அம்மா நீங்க? என் பேர் லட்சுமி, சேர்மன் சத்யநாதனுடைய அக்கா பொண்ணு. அது சரி, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். ஆமாங்க. எங்க கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டணத்துல இல்லாத பாசம் பண்பு இங்க நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்கியிருந்தா நானும் இந்த கிராமத்து பண்ணவே மாறிடும் போல இருக்கு. உங்களுக்கு இந்த கிராமத்துல எந்த உதவி வேணாலும் என்ன கேளுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. தப்பா? இப்ப தப்பா? தப்பு. போங்க, நீங்க அலுவலாட்டா இருங்க. அண்ணே அண்ணே, அங்க பாரு, நொண்டி வரான். தரசே, மெதுவா உரசே. போகறே பாரு. கேனே தேவையா? வணக்கம் வணக்கம். ஒண்ணுமே வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறேன். வணக்கம். இது நடந்தா எப்ப போய் சேர்றது? ஒரு வாரம் ஆகும். நடக்க தெரியாதவங்க தானே வேலை அதிகமா கொடுப்பானுங்க. அந்த நொண்டிதான் அன்னைக்கு எங்களை விளையாட விடாம தடுத்துட்டான். அவனை சும்மா விட கூடாதுன்னு. அப்படியா பண்ணா? நீ கம்முனரு, அந்த நொண்டி குதிரைய சண்டி குதிரை ஆக்கிறேன். ரைட்டா? டண்டா ரடன் டண்டா. அடே, உங்க அப்பா மவன நீயா? ஆமாண்டா, நான் தாண்டா, புளிய கொடிடா. எத்தனைடா? உங்க அப்ப உன்னை எந்த நேரத்துல பெத்தானோ அதான் நீ பைத்தியமா அலைகிற. எங்க அப்ப என்ன பெத்தா நான் பைத்தியமா அலைறேன்? நீ நொண்டி நொண்டி வரிய, உங்க அப்ப எப்படி உன்னை பொத்தான்? பொத்தானா? பெத்தான். எங்க அப்ப என்ன எப்படி பெத்தான்னு நான் கேட்டு சொல்றேன். இப்ப கொஞ்சம் வழி வரியா? நான் முக்கியமான வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன்டா. நீ முக்கியமான வேலைக்கு போறியா? நான் உனக்கு கேப்ப தரியா? எது வேணாலும் கேளுக்கண்ணா, தர்றேன். இந்த விரல் வேணும். நான் எடுத்துக்க. விரலா? இது என்ன வாழை மரமா? வெட்ட வெட்ட வளர்றதுக்கு விரல்றா? வேற ஏதாவது கேளு, தர்றேன். ஐயோ, அதெல்லாம் குடுக்கணும். வேட்டி வேணும். வேட்டி வேணும். தட்டுறேன் தட்டுறேன். கடவுளே, எங்க இருக்கிறாய்? ஐ, எங்க தாருக்கியா? பாரு, அந்த திருட இந்த வேட்டியை கட்டி கூட தான் புடிங்க வந்துட்டேன். இது எங்க வச்சாலும் அவன் எடுத்துக்குவான். அதனால உங்ககிட்ட வச்சா எடுக்க மாட்டானே. பத்திரமா உங்ககிட்ட வைக்கிறேன், பாத்துக்கிறியா? பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு பின்னாடிதான் வச்சிருக்கேன், யாருமே சொல்லாத. இந்த பாரு, நான் திரும்பி வந்து கேப்பேன். நான் ஒரு மாதிரியான ஆளு. ஆபத்து, ஆபத்து! பழைய ஆபீசர் போய் புது ஆபீசர் தம்பி. புது ஆபீசர் வர்றானா? ஆமா, இனிமே நம்ம நட்டெல்லாம் கலண்டுறோம். நேத்து தானே பழைய ஆபீசருக்கு பணம் விருந்தெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. அதுக்காக நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த புது ஆபீசரையும் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். அப்பத்தான் நம்ம பில் எல்லாம் பாஸ் ஆகும். கவலையே படாதீங்க, நம்ம கிட்ட மா முனிவர்கள் வந்தாலும் மன்மத ராஜாக்கள் ஆக்கிற மாட்டோம். அவனுக்காக கோழியும் அமுத்துவோம், ஆவணையும் அமுத்துவோம். அதே அங்கே முடிக்க உடனே ஏற்பாடு பண்ண. நீங்க இந்த ஊருக்கு ஆபீசரா வந்தத பத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் உங்களை காக்கா பிடிக்கிறோம் சொல்றீங்க. அது இல்லங்க, காக்கா காக்கா கால்ரா கால்ரா. என்ன இவரு கால்ரா கால்ராங்கறாரு? அடடே, ஆபீசர் காலை என் பையன் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதான் கால்ரா கால்ரான்னு கத்திருக்காரு. என்ன காலை என்ன சுத்தம் சுத்தம் பாக்குறீங்க? எல்லாம் இவரே சம்பாதிக்கிறான் சேர்மன் ஆனதுக்கு அப்புறம். ஆமா, இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. விருந்து மருந்தெல்லாம் அவருக்கு கொடுக்கணும். இங்க வேண்டாம், ஸ்பெஷல் குவார்டர்ஸ் வச்சுக்கோ, அங்க கூட்டிட்டு. ஆபீசர் முதல்ல இப்படி தாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாரு, போட்டு அமுத்துறா. அவர்தான் காரணம், காரணம் முதல்ல கட்டிட்டு இருக்காரு.
கையெழுத்து போடணும். கையெழுத்தா? அதெல்லாம் நமக்கு போட்டு பழக்கம் இல்ல. கையில கால்ரா ஊசி வேணா போடுறேன். கால்ரா ஊசியா? என்ன சொல்ற? ஆமா, நான் கால்ரா ஊசி போடுறேன். எங்க என்ன சொல்ல விட்டீங்க? அது போகட்டும். சேவன் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட அடிச்ச பாப்பா, அது அட்ரஸ் சரியில்ல. அதுக்கு ஏன் இப்படி பாக்குறீங்க? அட்ரஸ் இல்லைன்னா சொல்லுங்க, நான் அடுத்த ஊர் சேர்மன் கிட்ட விசாரிச்சுக்கிறேன். குட் மார்னிங். என்னது? Hey!
தப்பு பண்றது நீங்க, தண்டனை இவருக்கா? யாரே நீ? காலர் ஆபீசருக்கு ஜாலர் அடிக்க வந்த காலர் ஆபீசரா? இல்ல, நான் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஆபீசர். புது மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல மகனே. ஐயாவுக்கு அடிச்சிருவோம் கோழியே, வச்சிருவோம் விருந்த, திறந்துருவோம் மருந்த. ராஜா சுமாரு, அப்ப நான் போயிட்டு வரேன் சார். இதோ பாருங்கயா, இந்த மாதிரி தவறுகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். சரி, கோட்டை சாவியங்க. இந்த சாவி உங்ககிட்ட இருக்கிறதே சட்டப்படி குற்றம் தெரியுமா? இது குற்றம்னு முதல்ல நான் உங்க கிட்ட சொன்னேன், இவங்க கேக்கல. ஏன் சார், நான் வேணும்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் வரைக்கும் துணைக்கு வரட்டுமா? இருங்க, கூட ஆள் அனுப்புற. முருகா முருகா, குவார்டர்ஸ் கையா அழைச்சிட்டு போ. கம் ஆன் ராஜா. பையன் அரசாங்க வேலைக்கு புதுசு போல் இருக்கு, அதனால்தான் நாம யாருன்னு தெரியாம துள்றான். பையன் ஒரு மாதிரியா இருக்கான், எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும்? இல்ல தம்பி நம்மள கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான். யோ, யார் யார எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்பா முருகா, சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசரா? வணக்கங்க. வணக்கம். என்ன பண்ண, இந்த காலத்துல பையில இருக்கிற பணத்தையே அடிச்சுட்டு போயிடுறானுங்க. நீ கையில கொடுக்கற பணத்தை வாங்கிக்க மாட்டீங்க, சும்மா வாங்கிக்க. யார் இது? ஊருக்கு புதுசா இருக்கு. ஓஹோ, ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீசர் போல இருக்கு. டீச்சரம்மா. வணக்கம் டீச்சர் அம்மா. ஓ, நீங்களா? நானேதான். என்ன, நான் சொல்லாம உட்காந்துட்டீங்க? இந்த ஊர்ல யாருமே நமக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, அதான் நானே எடுத்துக்கிறது. ஏங்க, இந்த ஊர்ல உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்களே, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளையை விழுங்காமல் இருந்தால், நாங்க தப்பு செய்யாம இருப்போம். எங்கோ கேட்ட மாதிரி இருக்க. அது இருக்கட்டும், இந்த ராத்திரி நேரத்துல ஏங்க வந்தீங்க? சில மங்களகரமான விஷயம் பேசணும்னா இந்த ராத்திரி நேரம் தான் சரியா இருக்கும். நீங்க சொல்றது புரியலையா? புரிய வைக்கிறேன். இங்க நீங்க தனியா இருக்கீங்க, அங்க சேர்மன் தனியா இருக்காரு. இங்க நீங்க ஆம்பளை துணி இல்லாம இருக்கீங்க, அங்க சேர்மன் பொம்பளை துணி இல்லாம இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணு, செருப்பால் அடிக்கலாமா இல்ல விளக்கமாத்தால் அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எது வேணாலும் செய்யுங்க, உங்க வசதியை பொறுத்தது. எது அடிக்கிறீங்களா? யோ, இனிமேல் இந்த மாதிரி பேச்சு இல்ல என்கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் பேச மாட்டேன். போடாண்ணா, ஏப்பனை தட்டிட்டு வந்திருக்கேன். ஐயா, பாதி டம்ளர் பால் தானே ஊத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, எனக்கு பசிக்குது. ஏண்டா, உங்க அப்பா என்ன இங்க மாடா வாங்கி கொடுத்துருக்கான், இன்னும் கொஞ்சம் ஊத்துறதுக்கு போடா. ஜெயா, சின்ன குழந்தை பிடிச்சு தள்ளுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அது இல்லைங்க, அரசாங்கமே ஒரு டம்ளர் பால் ஊத்த சொல்லிதான் அனுமதி வழங்கிருக்கு. இந்த பையன் ரெண்டு டம்ளர் கேக்குறாங்க சார். பொய் சொல்றாங்க சார், எப்பவுமே எங்களுக்கு பாதி டம்ளர் பால் தான் ஊத்துறாங்க, மீதி எல்லாம் வெளியில கொண்டு போய் வித்துறாங்க. இதுக்கு பேர் பாலா, வடிச்ச கஞ்சி. ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? வடிச்ச கஞ்சி தான், வேற ஒண்ணும் இல்ல சார். சோறு வடிக்கும் போது பால் அதுல கொட்டிருச்சு. வடிச்ச கஞ்சி கூட உடம்புக்கு போஷாக் தான், வேணும்னா ஒரு 300 அடிக்கிறீங்களா? உள்ள வாங்க. வாயா, உள்ள கூட்டிட்டு போய் கஞ்சி காய்ச்ச போறாருன்னு நினைக்கிறேன். இது வேற வாயா. மிஸ்டர் தர்மலிங்கம்,
நீங்க தானே இந்த கட்டட ரிப்பேர் வேலைக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க? ஆமா சார். என்ன ஆமா சார்? இல்ல சார். ஷட் அப். என்ன இல்ல சார்? கட்டட ரிப்பேர் பண்ணனும், வெள்ள அடிக்கணும்னு சொல்லி அரசாங்கத்து கிட்ட பில் பாஸ் பண்ண வைக்கிறீங்க. பணத்தையும் வாங்குறீங்க. இதுதான் நீங்க ரிப்பேர் பண்ற அழகா? சார், கட்டும்போது ஒழுங்கா தான் கட்டணும். பாடம் சொல்லி கொடுக்கும் போது கத்தி கத்தி சொல்லி கொடுக்கறாங்களா, அந்த சத்தத்துல இந்த பக்கம் உடஞ்சு போச்சு. பாத்தியார் மணிய பலமா அடிக்கிறாரா, அதனால இந்த பக்கம் விழுந்து போச்சு. நீங்க பண்ற அக்கிரமங்கள்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இன்னும் பத்து நாளைக்குள்ள இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆகணும். பசங்களுக்கு உப்புமா பால் எல்லாம் ஒழுங்கா கொடுக்கணும். உப்புமா நான் போடுறேன், பால நீ கொடு. இதெல்லாம் சரியா செய்யல, உங்க ரெண்டு பேரையும் கம்பி என்ன வச்சிருவேன், ஜாக்கிரதை. தம்பி, கம்பி என்ன வச்சாலும் வச்சிருவான் போல் இருக்கு. நாளைக்கு இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கம்பி என்றதுக்கா? ஓடு போடுறதுக்கியா? யாரது? யாரது? கஷ்டப்பட்டு சண்டை போட்டு டீச்சரோட மானத்தை காப்பாத்திட்டு வரேன், நீங்க ஹாயா படுத்துட்டு இருக்கியா? நீ கூட வந்திருந்தா ரெண்டு பேரை கடிச்சிருக்கலாம்ல. சரி சரி, டீச்சர் அங்க தனியா இருக்காங்க, நீ போய் கூட துணைக்கு படுத்துக. ராஜா, என்ன இந்த நேரத்துல? ஓ, அவர் எனக்கு துணைக்கு அமிச்சாரா? சரி, கீழே போய் தூங்கு, கீழே போய் தூங்கு போ. உங்களுக்கு சோத்த போட்டு வளர்த்ததுக்கு பதிலா வைக்கல போட்டு வளர்த்திருந்தா வயக்காட்டுல விட்டு உழுது இருக்கலாம். நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடானா இப்படி வந்து நிக்கிறீங்களே, வெட்கமா இல்ல?
வெக்கறதா நமக்கிட்ட வேலை செய்வாங்களா? நானே வெக்கத்தை விட்டு தான உங்ககிட்ட வேலை செய்றேன். சும்மா இருக்கா? எங்க அவன் இந்த ஊருக்கு ஆபீசர் வேலை பார்க்க வந்தானா, இல்ல இந்த ஊர் பெண்களை பாதுகாக்கிற வாட்ச்மேன் வேலை பார்க்க வந்தானா? இதுக்காக வந்தா நமக்கு என்னயா? என் வாழ்நாள்ல ஒரு ராத்திரி வீணா போச்சு. ஏன் நான் இல்ல? அது இல்லைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். நிலைமை புரியாம நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றியே. புரியுது புரியுது. உங்க பதவி இருக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க. நியாயம் தானே? நிச்சயமா அடுத்த வருஷம் நீங்க பதவியில இருக்க போறதில்ல. வரேன். ராமு இத படிப்பா. கிட்டாதாயின் வெட்டன மர. வெரி குட். இதுக்கு அர்த்தம் நமக்கு கிடைக்காத பொருள் மேல ஆசைப்படக்கூடாது, அத உடனே மறந்துடணும். புரிஞ்சுதா? நோ, ஒரு பொருள் கிடைக்கலங்கிறதுக்காக அத உடனே மறந்துறதா? அந்த பொருள் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணும், அப்பதான் முயற்சி திருவினையாக்குன்ற பழமொழி உண்மையான மொழி ஆகும். முயற்சியுடையார் திகழ்ச்சி அடையார். டீச்சர், இவர் சொல்றதா நல்லா இருக்கு. ஆமா, நீங்க சொல்றத நாங்க நம்புறதா இல்ல இவர் சொல்றத நம்புறதா? உனக்கு எது நல்லதோ அத நம்பு. ஓகே. ஆமா, பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு உணவு பால் எல்லாம் நல்லா கிடைக்குதுங்க. ஸ்கூல் கட்டட வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குது. அங்க பாருங்க. முருகா, ஓடுகளை கீழே போட்டு பாத்து கொண்டு போ. எங்க அப்பா செத்துட்டான், எங்க அப்பா கொள்ளடிச்சு செத்து போறான். எனக்கு தான், எனக்கு தான். அவளை சீக்கிரம் நான் சாவேன். இன்னைக்கு எத்தனை பேரை கெடுக்க வேண்டி இருக்கு? என் தலையில போட சொல்லி ஊமைய கிட்ட சொல்லி வச்சியா? ஆமா, கட்டட வேலை எல்லாம் ஒழுங்காவே நடக்குது. இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்ப நான் வரட்ட? இப்ப பாடு ஆரம்பிக்கலாமா? முயற்சி திருவினை ஆக்கும். நம்ம எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அதுக்காக திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். ராஜா, எங்க கூப்பிடுற? என்னடா ராஜா? ஏய் ராஜா, சொன்னா கேளுடா. அதான் நானே வரல. ஐயோ, என்னங்க என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குதே. நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க ராஜத்தை இதை கூட்டு வந்தான். ஓ, கொடுங்க, நானே தடவை. நான் தடவை கூடாதா? தடவுறத பத்தி ஒண்ணு இல்ல, வெளியில யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்குவாங்க. உங்க ராஜா தான் பாக்குறான், தப்பா நினைக்க மாட்டான். படுங்க. நீங்களே பரவாயில்லைங்கிறீங்க. இதுக்கு மேல நான் வேண்டான்னு சொன்னா பாக்குறவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க. தடவுங்க தடவுங்க. எங்க பேர்ல பேங்க்ல கடனா வாங்கின பணத்தை அவனுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொத்த மாடுகளை எங்க தலையில கட்டி போட்டானுங்க. அவங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல சீம பசுவா கட்டிருக்கானுங்க ஐயா. அந்த பணக்காரனுங்களை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம். அந்த பணக்காரன் இங்க கும்பிடுறாங்கன்னா அவங்க கையில துப்பாக்கி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த முதலாளி முதல்ல இங்க சிரிச்சாங்கன்னா அவங்க உதட்டுல விஷம் இருக்குதுன்னு அர்த்தம். காசு படைச்ச வெறிநாய்கள் நம்மளை கட்டி அணைச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரியாம அவங்கள நம்பினீங்களே, அது உங்க கோரத்தனும். நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், ஆனா இவங்க யாரும் கேக்குறதா தெரியல. இருக்கட்டும், இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ராஜா, இந்த ஃபைல வீட்டுக்கு எடுத்துட்டு போ. குட் பாய். வாங்க வாங்க வாங்க. ஏ முருகா, பாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு பால சொசைட்டில கொண்டு போய் கொடுத்துரு. எங்க ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் கடன் கொடுக்கணும், ஒரு மாடு சொத்தலா இருக்கு, அவன் தலையில கட்டிடுவோமா? சொல்லாத, செய்யா. வாங்க, என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? இப்படி திடீர்னு வந்தாதான் உங்களை மாதிரி ஆளுங்க பண்ற அக்கிரமம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஏயா, ஏன் எங்களுக்கு உதவுறதா சொல்லி பேங்க்ல பணம் வாங்குறீங்க? அந்த பணத்துல இவங்களுக்கு தொத்த மாடுகளை வாங்கி கொடுத்துட்டு நீங்க மட்டும் சீம மாடுகளை வளர்க்குறீங்களா? இல்லீங்க, நாங்க இவங்களுக்கு நல்ல மாட்டை தான் வாங்கி கொடுத்தோம். இந்த மாடுகளுக்கு போட வேண்டிய வைக்கல் புண்ணாக்கு இதெல்லாம் ஒழுங்கா வாங்கி போட்டதானே மாடு நல்லா புஷ்டியா இருக்கும். அதையெல்லாம் வாங்கி போடாம இவங்களே தொத்த மாடுகளை ஆக்கிட்டாங்க. பாருங்க, தொத்த மாடுகளை சீம மாடுகளாக்கிறதுக்கு ஒரு கெட்டிக்காரதான வேணுங்க. ஐயா, அக்கிரமத்துக்கு பேசுறாங்க. இவங்க எங்களுக்கு கொடுத்தது சொத்த மாடு தாங்க.
இந்த அநியாயத்துக்கெல்லாம் நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். இருங்க இருங்க, இதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். தொத்த மாடெல்லாம் சீம மாடு ஆக்குறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால உங்களோட தொத்த மாடுகள் எல்லாம் இவங்க ஓட்டிட்டு வந்து சீம மாடு ஆக்கிடுவாங்க. இப்போ இவங்களோட சீம மாடெல்லாம் நீங்க ஓட்டிட்டு போறீங்க. தம்பி, பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கடிக்காம விடாது. அண்ணே, நான் பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறதே அதோட விஷப்பல்ல புடுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரி அக்கிரமங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களை மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை, வரேன். எங்க நீங்களே மேலிடம், உங்களை போய் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ண வேங்கறா. புதுசா முளைச்ச கிள்ளிக்கீரை துள்ளுது, அத முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? அவனே விழிக்கிறதே இல்ல. ஏன் ஒருக்கா இப்படி ஓடி வர? யாரு அந்த மூணு பேரு? என்ன கொலை பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, கவலைப்படாத. முருகா, ஏன் கிஞ்ச பேண்ட போட்டு இருக்க? போட்டுக்க வேற பேண்ட் இல்லையா? ஓ சரி, வா என் கூட. வாப்பா வா. இந்த டிரெஸ் அந்த ரூம்ல போய் போட்டு வா. வாங்கிக்க வாங்கிக்கப்பா. போய் சீக்கிரம் போட்டு வா. போ போப்பா. பிரம்மாதம் ராஜா மாதிரி இருக்க. ராஜாவே தான், ஆனா ராஜாவை தான் மாறி போட்ட. பரவாயில்ல பரவாயில்ல, வா வெளியே போய் இந்த கேமராவில் படம் பிடிப்போம். இது என்ன கேக்குறியா? இது ஆட்டோமேட்டிக் வீடியோ கேமரா. இதை நான் இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன்னா நானும் உன் கூட வந்து நின்னுக்கலாம். இது பாட்டுக்கு தானா படம் பிடிக்கும். கொஞ்சம் போகஸ் பண்ணிக்கிறேன். ரெடி? சட்டையெல்லாம் ஒழுங்கா போடு. ராஜா கம்மியா, கம் அங்க பாரு. என்ன புதுசா சட்டை போட்டிருக்கியா? நல்லா இருக்கு. ஆமா, உனக்கு யாரு கொடுக்க? புதுசா வந்த ஆபீசர், ரொம்ப நல்லா இருக்கு. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உடம்பு இருக்கேன் தக்காளி பழம் மாதிரி தள தளன் இருக்கு. உன் கண்ணு திராட்சை பழம் மாதிரி பியூட்டிஃபுல். ரொம்ப புகழாதீங்க, விடுங்க. ஷோ என்ன பேச விடு. சரி, உங்க இஷ்டம். ஆடாதா, நீ நாக்காலவும் உதட்ட தடவுறியே, அந்த அழகையே அழகு, அதை வர்ணிக்க வார்த்தையே இல்ல. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னங்க இப்படி உங்களுக்காக சொன்னாச்சு? இவ்வளவு ஏன்? மொத்தத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். நீ பாலாற்றியே, அந்த அழகு ஒன்னே போதுமே. பாலாற்றுனா
யார சொல்றீங்க? ஏ ராஜவதா. அப்ப இவ்வளவு நேரம் வர்ணிச்சது என்ன இல்லையா? உன்னை வர்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா? உங்க ஆம்பளை புத்திய காமிச்சீங்க பாத்தீங்களா? நீ தான் உன் பொம்பளை புத்திய காட்டிட்ட. பொம்பளை பொம்பளைதான். ஆம்பளை ஆம்பளைதான். நீங்களா என்ன தேடி வர வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். நடக்கவே நடக்காது. நீ தான் என்ன தேடி வரணும். பார்க்கலாம் பார்க்கலாம். ராஜா யார் கொடுத்தா? ஓ அவர் கொடுத்தாரா? நான் சொல்லல பொம்பளை பொம்பளை தானே. இப்ப அவரே மன்னிப்பு கேட்டு பூ கொடுத்து வச்சிருக்காரு பாத்தியா? வரட்டும் கவனிச்சுக்கிறேன். எங்க போற? என்ன ராஜா? ஓஹோ பூ கொடுத்து விட்டாளா? எனக்கு அப்பவே தெரியும். நான் சொல்லல ஆம்பளைங்க ஆம்பளைங்க தான். ஆம்பளைங்க இல்லாம இந்த பொம்பளையால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுரா. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. நான் உன்ன மன்னிச்சிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் தான் உங்களை மன்னிக்கணும். நீங்க தானே மன்னிப்பு கேட்டு பூ கொடுத்து அனுப்பிச்சீங்க. என்னது? நீ தான் மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்ட பூ கொடுத்து விட்ட? போய் சொல்லாதீங்க. நீங்க தான் மன்னிப்பு கேட்டீங்க. ஏன் போய் சொல்றேன்? நீ தான் மன்னிப்பு கேட்ட. நீங்க தான் போய் சொல்றீங்க. நீ தான் கேட்ட. நீங்க தான் நீ தான் கேட்ட. பா இல்லீங்க. நீ தான் பா. என்ன பண்றாங்க? ஏய் ஓஹோ நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் பூ கொண்டு வந்து கொடுத்தியா? நாங்க சண்டை போட கூடாதுன்னு நீ போட்ட நாடகம் அது. வணக்கங்க. வணக்கம். இவரு தெரியும் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கே புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு. பாவம் இவங்க வாழ்க்கை தான் மறுமலர்ச்சி இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு கிழமையும் இவங்க இளமையை திரும்பிக்கிட்டு இருக்கு. இத விதிங்கிறதா இல்ல மனுஷனோட சதிங்கிறதானே தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்ட இவங்க மாமா சின்ன வயசுல இவங்க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு. பாவம் கல்யாணத்தனக்கே இவங்க கணவர் இறந்துட்டாரு. இப்ப அவங்க மாமா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்கள கடவுள் ஏன்டா வெள்ளை சேலையில பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. இப்பவே ஊரை கூட்டம் பாரு. கூட்டிடுவோம். ஐயோ 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 யோ ஊர்ல உள்ளவங்களா வாங்களே 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 வாங்களே. பாத்தீங்களா அந்த அநியாயத்தை? இவன் சேர்மன் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அவர் வீட்டு பொண்ணை தொட்டு இருக்கான் தூக்கி இருக்கான். என்ன அதெல்லாம் இப்பவா படிக்கிறது? சின்ன பிள்ளையிலே பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்லையா? ஐயோ பொண்ணை கெடுத்ததும் இல்லாம தண்ணி வேற கெடுத்துட்டானே. இனிமே இந்த ஊர்ல இந்த தண்ணிய எவையா குடிப்பா? என்ன நொன்னேங்க நீ? சின்ன பிள்ளையில வெறவையானவ வாஸ்தவம் ஒத்துக்கிறேன். அதுக்காக பட்டப்பகல்ல தண்ணியில இப்படியா கட்டி புடிச்சு கண்ணா பண்ணா நடந்துக்கிறது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களையா? ஏதாவது பேசுங்களையா? பேசாம இருக்கீங்க. நீ ஒரு விதவை பொண்ணு இந்த கிராமத்து அக்கிரமம் நடந்துக்கிறீங்க.
ஏண்டா அநாத பயலே, ஏ வீட்டு சோத்த தின்னுட்டு ஏ வீட்டு பொண்ணு மேலேயே கண்ணு வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமா, அதென்ன அவ மேல மட்டும் உனக்கு அவ்வளவு பாசம்? இது வரைக்கும் தனியா இருந்த நீ ஊமையனை துணைக்கு சேர்த்துக்கலான்னு பாக்குறியா? உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா உனக்கு துணையா நானே வந்துருவேன். நீ ஒரு மனுஷன, என் சொத்து அடையறதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட நல்லவனா நடிச்சிருக்கேன், என்னையும் இந்த வீட்டு வேலைக்காரியா கிட்ட இப்போ இப்போ அந்த அப்பாவி முருகனையும் என்னையும் எனக்கு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? லட்சுமி, எங்க அக்கா மகளாச்சின்னு இதுவரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேன், என் கண்ணு முன்னாலேயே உன்னை இன்னொருத்தன் தொடர நான் பாத்துட்டு இருக்க முடியாது. நீயோ புருஷனை இழந்தவன், நானும் பொண்டாட்டியை இழந்தவன். நீ சரினா நாம ரெண்டு பேரும் Oh, my God.
வெண்ணிலவா நல்வர வல்லவா வாவா வெண்ணிலவா நல்வர வல்லவா மயில் தோகை மணிப்பாவை நிலமல்லவா நான் மழையல்லவா சேரும் இந்நேரம் பொன் பொழுதல்லவா சேரும் வேளை வந்து வாழ்த்து கூறும் தென்றல் மாலை சுப வேளை வந்து வாழ்த்து கூறும் தென்றல் காதலன் தாவி இணைக்க கனிதல் கற்கண்டு போனேன் காதலன் தாவி இணைக்க கனிதல் கற்கண்டு போனேன் எடுத்தாலும் கொடுத்தாலும் அடையாளம் காட்டு மயில் தோகை மணிப்பாவை நிலமல்லவா நான் மழையல்லவா பைந்தமிழ் பாட்டு நானோ இல்லை நீயோ எனக்கு கேட்டு காவிய காதல் துலங்க புது புது கற்பனை கோலம் வழங்கு காவிய காதல் துலங்க புது புது கற்பனை கோலம் வழங்கு வாவா வெண்ணிலவா நல்வர வல்லவா என்ன ஊமையருக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடந்துருச்சா? ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? அந்த ஆபீசர் சங்கரும் அந்த டீச்சர் சாரதாவும் தான். கேவலம் இத கேள்விப்படும் போது எங்களுக்கே நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போட்டுருக்கு. உங்களுக்கு இல்லையா? அதுக்காக நீங்க அவசரப்பட்டு நாக்க புடிங்கிக்கிறாதீங்க, அப்புறம் ஊமையனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும். ஏங்க, உங்க உப்பத்தின வளர்ந்தவன் அந்த ஊமையன், அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அருமாவை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பான். இந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் கொடுத்ததே அந்த சங்கர் தான். ஆமாங்க, அன்னைக்கு நடனா அந்த ஆபீசர் நம்ம பசுபாண்டை எல்லாம் ஊர் மக்களுக்கு பிடிச்சு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஏமாத்தி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், அதை அந்த டீச்சர் வந்து கெடுத்துட்டான். அது பரவாயில்லைங்க, உங்க மருமகளை ஒரு ஊமையன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊருக்கு தெரிஞ்சா உங்க மானம் என்ன ஆகுறது? மரியாதை என்ன ஆகுது? அந்தஸ்து என்ன ஆகுது? கௌரவம் என்ன ஆகுது? நீங்க சேர்மனா இருந்தே பிரயோஜனமே இல்ல. குடி. லட்சுமி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்பதான் எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமா? கவலைப்படாது, சீக்கிரமே நடக்கும். சரி சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரீங்க, உங்களை வீடியோ கேமரால படம் பிடிக்கிறேன். இல்ல பரவாயில்லைங்க, வெக்கப்படாத லட்சுமி, போ. வாங்க வாங்க, எப்படி நில்லுங்க, பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க. அட நில்லுப்பா, இன்னும் என்ன வைக்கும், சும்மா நில்லு. ராஜா ராஜா,
இடியட் சரதா ராஜா கொண்டு போய் மரத்துல கட்டு எப்ப விளையாடுறதுன்னு தெரியாது நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நில்லுங்க வாங்க பக்கத்துல பக்கத்துல இன்னும் கிட்ட வாங்க இன்னும் என்ன வைக்கும் கமா பக்கத்துல வா அப்படி தோல் மேல கை வை உன் தோல் மேல இல்லப்பா அவங்க தோல் மேல என்ன மிருகம் போய் இவ்வளவு வைக்கப்படுறாங்க போய் கூட்டு வா போப்பா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் அது அந்த வீடியோ கேமரால படமாக
எல்லா கத்தியும் இவன் கையில இருக்கு. அவங்க என்ன பண்ணுங்க சார், போய் சொல்றாங்க சார். போய் எது நகை பண்ற அவருக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் உடனே ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு அரெஸ்ட் பண்ணுங்க. தேஜி ஹியர். குட் மார்னிங் சார். சங்கர் கொலை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது மேட்டர் கிடைச்சிருக்கா சார்? முருகனும் சாரதாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆபீசர் சங்கர் அந்த பொண்ணை விரும்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையூறாவும் இருந்திருக்கிறாரு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஆத்திரப்பட்டு சங்கரை கொலை செஞ்சிருக்கலாம்னு ஊர் பொதுமக்களும் பெரிய மனுஷங்களும் பேசிக்கிறாங்க சார். சங்கர் ஊர்ல நடந்துகிட்ட விதமும் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்ச உதவியையும் வச்சு பார்க்கும்போது அவர் கொலை செய்யப்பட வேண்டியவரே இல்லைன்னு தெரியுது இல்லையா? ஆமா சார். ஊர் பொதுமக்கள்லாம் சங்கரோட பாடி எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இறுதிச்சடங்கு நாங்களே செஞ்சுக்கிறோம்னு கேக்குறாங்க. அப்படியா? இன்ஸ்பெக்டர், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். மக்களுடைய விருப்பத்துக்கு நாம தடையா இருக்க கூடாது. பரவாயில்ல, பாடி அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. எஸ் சார். போடா போ
குமரகுரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் ஊர் பெரியவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால சாரதாவையும் முருகனையும் உடனே இங்க அழைச்சிட்டு வாங்க. ஓகே. கான்ஸ்டபிள், சீக்கிரம் இறங்கி மாட்ட வரட்டுங்கய்யா. இன்னொரு அடி எடுத்து வச்ச இதால என்ன நானே குத்திக்குவேன். அப்படி ஒண்ணு செஞ்சிடாத. மரியாதையா போயிடு. சாப்பிட்டுக்கிறேன். இந்த ராஜா
அந்த நாயை ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன் குயிக். நாயை இறங்கி போது நீங்க ஏன் நிக்கிறீங்க? வாங்கயா. நம்மளே ஏமாத்திருச்சே. வாங்கயா போல. அதிகமா இருக்கு. இந்த மருந்த மூணு வேளை பால்ல கலக்கி சாப்பிடுங்க, சரியா போகும். சரிங்க. நீ கொலைகார, நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். வரப்பா, இப்ப வரேன், போப்பா வரேன், போ. என்ன காணமா? உன் பேச்ச நம்பி வந்த மாதிரி நல்லா தேடி பாருப்பா, தேடி பாருப்பா.
பெய்யும் மழையானே ஏட்டில் எழுத வழியில்லை இங்கே எனக்கோ துணையில்லை தாய் செய்த பாவம் தரை மீது வந்தே நான் செய்த பாவம் தனியாக நின்றே வாழ்க்கையில் நடந்த ரகசியத்தை சொல்றேன். மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காட்சியா இருக்கணும்ப்பா. நான் போறதுக்கு முன்னால என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசை நிறைவேறிடுச்சுப்பா. எப்படியோ அக்கா, நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. என்னதான் உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அதுக்காக உங்க அக்கா பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. என்ன நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். எங்க அக்கா சாகிறதுக்குள்ள அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா இது அவளோட ஆசை. அவ ஆசைப்படியே அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இனிமே அந்த பொண்ணை விதவையாக்க போறேன்.
அப்புறம் அவ காலம் புறா என் காலடியில தான் கிடப்பான். இந்த சொத்து புறா எனக்கு வந்து சேரும். இது என்னோட ஆசை. சும்மா சொல்லக்கூடாது, கொன்னுட்டீங்க. இல்ல, இனிமேதான் அந்த மாப்பிளைய புல்ல போறேன். மாப்பிள்ள பால் சாப்பிடு. வேண்டாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க பால் குடிக்கிறேன். பரவாயில்ல, குடிங்க. மகாராணி.
தெருவில் வர்றவங்க போறவங்க எல்லாரையும் கடிக்க வேண்டியதானே அது தர்மலிங்கத்தை மட்டும் ஏன் கடிக்கணும்? இது நாய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? சடம் மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட பேசிட்டு ஞாபகம் இருக்கட்டும். மன்னிக்கணும் சார், முதல்ல அந்த நாய கொல்லுங்க சார். இல்ல, முதல்ல அந்த ஊமையை பிடிங்க. நாய கொல்லுங்க சார். அந்த ஊமையை பிடிங்க. ஐயோ, நிலைமை தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சார். சார், எங்க வம்சத்துக்கு விரோதியே அந்த நாய்கள் தான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், எங்க தாத்தா அல்சேசி நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அப்பா புல்டாக் நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அண்ணன் ராஜபாளைய நாய் கடிச்சு செத்தாரு, எங்க அம்மா ஊட்டு நாய் கடிச்சு செத்தாங்க, எங்க மாமியா சொறி நாய் கடிச்சு செத்தாங்க. அவ்வளவு ஏன் சார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு வெறிநாய் என்ன விரட்டிட்டு வந்துச்சு. அப்போ நான் குழியில விழுந்துதான் சார் என் காலே உடஞ்சு போச்சே. ஓ வம்சமே நாய் கடிச்சுதான் செத்து போச்சுன்னா நீ நாய் கடிச்சு செத்து போயேன். ஓ வம்சத்துக்காவது நாய்கடி வம்சம்னு பேராவது கிடைக்கும். எனக்கே சாபம் கொடுக்குதா? அந்த நாய் உன்ன கொண்டுட்டு தானே என்னையே கொல்லும். என்ன, அந்த ஆபீசரை கொல்லும் போது நீதானே நல்ல கழுத்து நினைச்சு கொன்ன? என்னையா உனக்குள்ளேயே புலம்பிக்கிற? கொஞ்ச நாள இதே புலம்புதான் சார். சார், தர்மலிங்கத்தை கடிச்ச நாய் எங்களையும் கடிச்சாலும் கடிச்சிருங்க சார். சீக்கிரம் எங்களை காப்பாத்துங்க சார். இத பாருங்க, தர்மலிங்க நாய் கடிச்சு இறந்து போனதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நாங்க கூப்பிடும் போது நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏங்க, உங்களைதான். யோ, நீயும் தான் வர்றேன். என்னங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க கூடவே படுத்துக்கிறேனே? ஏயா இப்படி பயந்து சாகுற? நாய் கடிச்சா என்கிட்ட வந்து சொல்லு. நாய் கடிச்சா உங்ககிட்ட வந்து சொல்றதா? என்ன, நீங்க சுடுகாட்டுலதான் வந்து பாக்கணும். ஐயோ, நாட்டுல ரொம்ப பேருக்கு ட்ரெயின்ல ஏமா வர்றான், பஸ்ல ஏமா வர்றான், பிளேன்ல ஏமா வர்றான், எனக்கு நாயில ஏமா வருவான் போல் இருக்கே. ஐயோ, நாய்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்களே. கணபதியாரு, கணேசா, பிள்ளையாரு, ஓ மூணு பேரும் ஒண்ணுதானா? நல்ல வேலை நாய காணா. நாய், ஐயோ நாய், ஐயோ. ஏண்டா தண்ணிய கேட்ட சாராயத்தைய குடுக்கற பைத்தியக்கார பயல? நானா பைத்தியம்? நாய், ஐயோ நாயா, அதுக்கு பயந்துதானே நான் இந்த பக்கம் ஓடிட்டேன். ஐயோ ஐயோ, சொறி நாய் போட்டுருக்கு, வெறித்தனமா கத்துது, கடிச்சா நான் செத்து போயிருவேனே. ஐயோ அம்மா, சொப்புல சுத்தி எத்தனை ஊசி போடுறது? போய் படுங்கடா, காலையில சண்டைக்கு போக வேண்டாம். சந்திக்கா, நானும் போகணும், எல்லாம் வேணுமே. காசுக்கு என்ன பண்றது? கேமரா இருக்கு, கேமரா. நீ படம் எடுக்கிறியா? சந்தைக்கு கொண்டு போய் காசாக்கல மாத்தா நீ அழுவல ஆடிட்டு இருக்க. பேச்சுக்கா கடவுளே, உன் பேச்சுக்கா, நீங்களே கேமரா வச்சு நீங்களே படுத்துடா. எல்லாருக்கும் முழு டம்ளர் பாலா ஊத்துற, அரை டம்ளர் தான் ஊத்தணும். அப்பா பாவம் ஏழை பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கத்தான ஊத்துறேன். இவன் பெரிய உத்தம புத்திரன், அரை டம்ளர் ஊத்துறான்னா நீ இப்படியே பண்ணிட்டு இந்த காலம் உனக்கு விளங்காம போகுது. சாவமா குடுக்கற? அரை டம்ளர் தான் ஊத்தணும். முடியாது, முழு டம்ளர் தான் ஊத்துவேன். அரை டம்ளர் தான் ஊத்தணும், முழு டம்ளர் தான் ஊத்துவேன். இத பாரு, அரை டம்ளர் ஊத்துற காலம் எல்லாம் எப்பவும் மலை ஏறி போச்சு, இப்ப முழு டம்ளர் ஊத்து, இல்லாட்டி மனு எழுதி போட்டுருவேன். மனுவா?
ஏண்டா உனக்கு உயிர இருந்துகிட்டு திமிராவா பேசுற கைய கால ஒடிச்சிருவேன் ஜாக்கிரத யோ இது பழங்காட்டு நெறி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அஞ்ச மாட்டியா டேய் டேய் மதுரை நகரினிலே மீனாள் நினைவினிலே சொக்கந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே வைரக்கல் மூக்குத்தி கண்ணில் மின்ன வைகாசி வெயில் போல் கண்ணம் மின்ன தடுத்தது கையை தான் அலங்கார ஆடைகள் நீ என்றால் நான் என்று அர்த்தங்கள் ஆகாதோ நீ என்றால் நான் என்று அர்த்தங்கள் ஆகாதோ மதுரை நகரினிலே மீனாள் நினைவினிலே சுத்தந்தான் பக்கம்தான் வந்தான் நேரிலே ஓஹோ ஓஹோ
நீங்கெல்லாம் ஒரு மனுஷன். கேவலம் நாலு காலு ஒரு வாலு உள்ள ஜீவனை உங்களால கொல்ல முடியல. உங்களுக்கு எல்லாம் ரெண்டு காலு ரெண்டு கையு, நாக்க புடுங்கிட்டு சாகலாம்டா. ஐயோ ஐயோ, அந்த நாய் என்ன கொடுறதுக்கு எந்த தேதி குறிச்சு வச்சிருக்கோ தெரியலையே தெரியலையே. ஏய் வாங்க, நீங்க எல்லாரும் என் கூட எப்பவும் இருக்கணும். என்னை விட்டு புரிஞ்சிட கூடாது. என்ன என்னங்க? ஏய் என்னடா கூட இல்ல? உங்க அப்பாவுக்கு சோறு கொண்டு போறேன். ஆமா, உங்க அப்பன் பெரிய விவசாய சங்க தலைவர், அவருக்கு சோறு வேற. ஐயா உனக்கு அறிவு இருக்கா? மனுஷங்க இந்த சோத்துக்கு தானே பலால பாடுபடுறாங்க, அத போய் தட்டி விடுறீங்க. அப்படி தாண்டா தட்டி விடுவேன். நீ உழைச்சு சாப்பிட்டா தெரியும், நீ ஓசையிலேயே திங்குறவன் தானே. காரியா துப்புற. டேய் இவனை புடிச்சு மரத்துல கட்டுங்கடா, தூக்குங்கடா. அப்பாவா எறும்பு கடிக்குது. கடிக்குதா? நல்லா கடிக்கட்டும், நல்லா கடிக்கட்டும். ஏண்டா முளைச்சு மூணு இலை விடல, பசங்களோட சேர்ந்து என் மேல கல்லறியற காரி வேற சுப்ரியா பூனு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கால்ல சக்கர தண்ணிய ஊத்த போறேன், கட்டரும்பு உன் கால்ல கண்ணா பின்னான்னு கடிக்க போகுது. ஐயா விட்டுருங்க ஐயா, உங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஐயோ கடிக்குது ஐயா, விட்டுருங்க ஐயா. அண்ணா அண்ணா, என்னடா உங்க பையனை மரத்துல கட்டி போட்டு வதைக்கிறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுருங்க ஐயா. அட பாவீங்களா, நீ எல்லாம் இருப்பீங்களா? ஏன்னா என் பிள்ளைய மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறீங்க. ஜாய் புண்ணிய கொடி, இதெல்லாம் உன் வேலை தானா? நீ நல்லா இருப்பியா பாவி? வெளியே பிடிச்சி கட்டுகிறா, ஒழுவாயிடா. பாவீங்களா, உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உங்க வேஷத்தையும் மோசத்தையும் ஊர் மக்களுக்கு தெரிய வைக்கிறண்டா. ஏண்டா ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல போறியா? உண்மையை சொன்னவங்களை நாங்க என்னைக்குமே உயிரோட விட்டதே இல்ல. டேய் இன்னைக்கே உனக்கு சமாதி கட்டுறோம் பாரு. ராஜ் உடம்பு திரும்பு மாதிரி இருக்கு. Okay.
நீ அந்த ஆபீசரை கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அநியாயமா ஓமேல பழிய போட்டாங்களே.
லட்சுமி, இது கோயில் வளர்ற பாம்பாச்ச? ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கு? எங்கேயோ கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போ. இங்கே காணமே வாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், அந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போய் புண்ணிய கொடிய தர்மலிங்கத்தை கடிச்சு கொன்னுருச்சு. அந்த நாயையும் கொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்த ஊமையினையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. தினசரி பயந்து பயந்து சாக வேண்டியிருக்கு. நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா சங்கரை கொலை செஞ்சது யாருன்னு தெரியணுமே. வேற யாரு? அந்த ஊமையன் தான். அத எப்படி உறுதியா சொல்றீங்க? சங்கர் கத்தியால குத்தி கொல்லப்படல, கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளுக்கு வந்திருக்கு. சோ ஊமையன் நிரபராதி. என்ன சார் புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? உண்மையான கொலகாரனை நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கொலகாரனை மெதுவா கண்டுபிடிங்க சார், முதல்ல வெறிநாயை கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டுருங்க சார். அதனால எத்தனை உயிர் போக போகுதோ. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன முயற்சி? என்னமோ வர்ற சார், எதை பார்த்தாலும் நாய் மாதிரியே தெரியுது. நாயின் கூட யாரையும் திட்ட முடியல. என்ன சார்? இந்த நாய் தான் சார். ஜெஸ்வெய்ட் வீடியோ கேலட், வீடியோ கேமரா, ரெக்கார்டர். காரணம் இல்லாம கொண்டு வந்திருக்காதே, உடனே இதை போட்டு பார்க்கணும். என்னையா ஊமையனையும் லட்சுமியையும் நம்ம இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அப்படியா? வண்டியில ஏறு. லட்சுமி, உன்னையும் உன் புது புருஷரை எங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீ கல்யாணமான புது பொண்ணு, மாமேங்கிற முறையில உனக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் உன் புருஷன் கண்ணு முன்னாடியே. என்னடா கத்துற? ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்பாங்க. நீ ஊரையும் கெடுத்து என் வீட்டையும் கெடுத்துட்ட. அடிச்சா ஏனுக்கு கால் இல்லாத அனாத பையன், கடைசியில என்னை ஏமாத்தி எங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு என்ன பாவம் பண்ண? என்
சொத்தை இல்லதான் நீதாய் அனுபவிச்சுட்டு இருக்கிய. இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடு. ஆசைப்படி ஓ சொத்தை அனுபவிச்சுட்டேன். ஆனா உன்னை இதுக்கு மட்டும் நீ அனுமதி கொடுத்துட்டா அப்புறம் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். இவளை என் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி ஆக்கிட்டேன். இப்போ உன் கண்ணு முன்னாலேயே இவளை கட்ட அவுத்து விடுங்கடா.
மேல எந்த குற்றமும் இல்லை. நீ நிரபராதின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இத கண்டுபிடிக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இந்த ராஜா தான். குட் பை, காட் பிளஸ்.